அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சிதறல். கர்லகட்டை சுற்றும் பொழுது நமது தசைகள் அடையும் பலத்தையும் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் காண்போம். எதற்காக நாம் ஆயத்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும், அதாவது வார்ம் அப் ஒர்க் அவுட் ஏன் செய்யணும், இயல்பு வாழ்க்கையில் நமது அசைவுகள் குறிப்பிட்ட அசைவுகளோடு நின்றுவிடுகிறது, இதனால் முழு சுழற்சியோ நீட்சியோ சுருக்கமோ நமது மூட்டுக்களும் தசைகளும் அடைவதில்லை. இந்த வார்ம் அப் பயிற்சியின் மூலமாக தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா மசில்ஸையும் எல்லா நர்வ்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த குறிப்பிட்ட வார்ம் அப் பயிற்சியின் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன தசைகள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்விங் டைப் வார்ம் அப் மெத்தடில் இந்த பொசிஷனை நம்ம ரீச் பண்ணும்போது நம்மளுடைய டெல்டாய்டு மசில்ஸும் ஆன்டீரியர் செரட்டஸும் நல்ல ஒரு கான்ட்ராக்ஷனை ஃபில் பண்ணும். நம்ம இந்த ஸ்விங்கில் நெக்ஸ்ட் பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆன்டீரியர் டெல்டாய்டு மசில்ஸும் லேட்ரல் டெல்டாய்டு மசில்ஸும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபில் பண்ணி நம்மளுடைய ஆன்டீரியர் செரட்டஸ்க்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணித்தரும். நெக்ஸ்ட் பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது நம்மளுடைய லேட்டிசம் டோராசி, டெரிஸ் மேஜர், டெரிஸ் மைனர், ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் எல்லா மசில்ஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபில் பண்ணும். ரியர் டெல்டாய்ட்ஸும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பயிற்சி முறைகளை நம்ம கர்லாக்கட்டையை கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுடைய டெல்டாய்ட் மசில்ஸ் நல்லாவே பம்ப் ஆகும். இந்த வார்ம்அப்பில் நம்ம ரிவர்ஸ் விங்கை கம்பைன் பண்ணுறோம். இந்த ரிவர்ஸ் விங்கில் செஸ்ட் மசில்ஸ் அதாவது பெக்டரல்ஸ் மசில் அண்ட் பைசப்ஸ் பிராக்கி மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஆல்ரெடி நம்ம பண்ண பொசிஷனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வருவோம். இந்த பொசிஷனில் ஆஸ் யூஷுவல் நம்மளோட டெல்டாய்ட் மசில்ஸும் நம்மளுடைய செஸ்ட் மசில்ஸும் நல்லா ஃபீல் ஆகும். நம்ம இந்த ஸ்விங்கில் நெக்ஸ்ட் பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது நம்மளுடைய லேட்ஸம் டோராசி அப்படின்ற மசில்ஸ் அதாவது லேட்ஸ் மசில்ஸ் விங்ஸ்னு சொல்லுவோம், அந்த மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த வார்ம் அப் ஸ்விங் நம்மளுக்கு கர்லாக்கட்டையை தூக்கி சுழற்றுவதற்கான ஒரு முழு ஆயத்த பயிற்சியாக இருந்துட்டு வருது. இந்த பயிற்சியை நம்ம எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம இந்த மசில்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். வார்ம் அப் செஷனை பிரித்தது போலேயே நம்ம கர்லாக்கட்டை ஒற்றைக்கை தலை சுற்ற ஆறு பொசிஷனில் பிரிச்சிருக்கோம். இந்த ஆறு பொசிஷனில் என்னென்ன மசில்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஃபஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷனில் நம்ம செஸ்ட்டுக்கு நேராக கர்லாக்கட்டையை நிப்பாட்டுவோம். இந்த பொசிஷனில் நம்மளுடைய ஆன்டீரியர் டெல்டாய்ட், ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசப்ஸ், சூப்ராஸ்பினேட்டஸ் அண்ட் செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆன்டீரியர் டெல்டாய்ட், லேட்ரல் டெல்டாய்ட் நல்ல ஸ்க்வீஸ் ஆகும், ட்ரைசெப்ஸ் நல்லா பம்ப் ஆகும், ப்ளஸ் ஆன்டீரியர் செரட்டஸ் நல்லா ஒர்க் ஆகும். நம்ம தேர்ட் பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது செரட்டஸ் எக்ஸ்பான்ஷன், ஸ்கேப்புலா சைட் மூமெண்ட், ட்ரைசெப்ஸ் மசில் எக்ஸ்பான்ஷன், அப்பர் செஸ்ட் மசில் கான்ட்ராக்ஷன் எல்லாமே நடக்கும். இந்த ஸ்கேப்புலா சைட் மூமெண்ட்னால் நம்ம டெரிஸ் மேஜர், டெரிஸ் மைனர், இன்ஃப்ராஸ்பினேட்டஸ், சூப்ராஸ்பினேட்டஸ் போன்ற மசில்கள் எல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஃபோர்த் பொசிஷனை ரீச் பண்ணும்பொழுது நம்மளுடைய பைசப்ஸ் நல்லா ஸ்க்வீஸ் ஆகும், ட்ரைசப்ஸ் நல்லா எக்ஸ்பான்ஷன் ஆகும், லேட்டிசம் டோரசி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது இந்த ஃபிஃப்த் பொசிஷனில் நம்மளுடைய ட்ரைசப்ஸ் நல்லா பம்ப் ஆகும், நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸோட க்ரிப்பில் தான் இந்த ஆக்டிவிட்டியே நிற்கும். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் நல்ல ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், ப்ளஸ் நம்மளுடைய லேட்ரல் டெல்டாய்ட், ஆன்டீரியர் டெல்டாய்ட் நல்லாவே பம்ப் ஆகும். அடுத்த பொசிஷன் சிக்ஸ்த் பொசிஷன். இது ரொட்டேஷன்றதுனால சிக்ஸ்த் பொசிஷனும் ஃபஸ்ட் பொசிஷனும் சேம் பொசிஷன்ஸ் தான். ஷோல்டர் போன் ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா சுழன்று ஒர்க் ஆகியிருக்கும். ஷோல்டர் ஜாயின்ஸை பிணைஞ்சு பிடிச்சிருக்க மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகி பம்ப் ஆகியிருக்கும். எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் மஸ்குலர் பம்ப் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மசில் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும் அல்லது ஸ்ட்ரெச் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது மூலியமாக தான் அந்த மசில் ஒர்க் ஆகும், அந்த மசில் பம்ப் ஆகும். ஸோ இந்த கர்லாக்கட்டை சுழற்சி முறையில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ மசில்ஸ் பம்ப் ஆகிருக்கு, ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த கர்லாக்கட்டை சுழற்சியில் எல்லா சுழற்றுக்கும் எதிர்ச்சுற்றுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எதிர்ச்சுற்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த எதிர்ச்சுற்றின் மூலியமாக நமக்கு அந்த ஆறு பொசிஷனையும் ரீச் பண்ணும்பொழுது அதில் என்னென்ன மசில்ஸ்லாம் ஒர்க் ஆச்சோ அதே மசில்ஸ்லாம் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்வர்ட் மூமெண்ட்டோடைய பேக்வர்ட் மூமெண்ட் தான் ரொம்ப ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பிரெயின்ஸை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும்.
ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ரைட் ஹேண்ட்லேயோ இல்லை ஒரு ரைட் ஹேண்ட் சைடோ ஒரு ஆக்டிவிட்டியை மேக் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் ஆகும். அதுவே நம்மளோட லெஃப்ட் சைடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட ரைட் பிரெயின் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ராசஸ்க்குமே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் ஒரு கூடுதலான ஒரு பலம் பெறுவதுக்கான வாய்ப்புகள் மிகவே அதிகமாக உள்ளது. கர்லாக்கட்டையை நம்ம சுழற்றும் பொழுது இரண்டு கைகள்லையும் மாற்றி மாற்றி சுழற்றுங்க. ஒரு கையில் ஒரு 10 ரெப்பு பண்ணிங்கன்னா, அதாவது 10 கவுண்ட் பண்ணிங்கன்னா, இன்னொரு கையில் 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுழற்றின திசைக்கு எதிர் திசையிலையும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இது மூலிமா நம்மளால் அதிக பலத்தையும் ஆற்றலையும் நம்மளால் பெற முடியும். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அவுட் இந்த கர்லாக்கட்டை சுழற்சி. நம்ம உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ஸை சுற்றியும் மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தான் ஆகி ஸ்ட்ராங் ஆகிருச்சுன்னா நம்ம செய்கிற ஒர்க் எல்லாமே நம்மளுடைய மசில்ஸில் தான் லோட் ஆகும், எலும்புகளில் லோடு ஆகாது. ஆகவே அனைவரும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க, தசை பலத்தை கூட்டுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. அடுத்தடுத்த சுழற்சி முறைகளையும் தசை பயன்களையும் அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். நன்றி.